மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கால் காவிரி ஆறு ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர மக்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து எச்சரிக்கையானது விடப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கால் காவிரி ஆறு ஆர்ப்பரிக்கிறது. காவிரி ஆற்றில் 74,000 கன அடி தண்ணீர் வருவதால் அது கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல். தொடர்ந்து ஒகேனக்கல்ல அந்த நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்தும் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? நீர்வரத்து எவ்வளவு இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. அதாவது பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமடைந்ததால் வந்து கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்தில் வந்து கனமழை பெய்ஞ்சிருக்கு. இதனால் வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகருக்கு உண்டான அணைகளுக்கு வந்து தண்ணீர் வரத்தும் வந்து அதிகரிச்சிருக்குது. இதனால் வந்து முழு கொள்ளளவு எட்டியிருக்கிற அந்த சூழல் வந்து அந்த அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழகத்துக்கான அந்த தண்ணீர் அந்த திறந்துவிடப்படுகிறது. சுமார் 70,000 to 75,000 to 80,000 கனடியாக திறந்துவிடப்பட்டிருக்கு. இந்த சூழல் வந்து தமிழக எல்லையான வெளிகூடலுக்கும் வந்து தண்ணீர் ஒருத்தர வரத் தொடங்கியிருக்கு. இந்த நிலை வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 64,000 கனடியா இருந்த தண்ணீர் வரத்து வந்து படிப்படியா உயர்ந்து இன்று வந்து 74,000 கனடியா தண்ணீர் வரத்து வந்துருக்கு. இந்த நெல் வந்து ஒகேனக்கல் இருக்கக்கூடிய அந்த பிரதான அருவிகளை இருக்கக்கூடிய மெயின் அருவி சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளும் வந்து அந்த சூடுகளே தெரியாம வந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து போகுது. இதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஒகேனக்கல் இருக்கக்கூடிய அந்த மெயின் அருவியும் வந்து ஆற்றங்கரையோரம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இன்றைக்கு வந்து 7 நாளையாக தடை வச்சிருக்காங்க. இந்த நிலையில் இருந்தா அதாவது காவிரி கரையோர பகுதிகளாக இருக்கக்கூடிய ஊட்டமலை பிலிகுண்டலு அப்புறம் நாடார்கோட்டை நெருப்பூர் உள்ளிட்ட பகுதியில் தாழ்வாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் வந்து மேதன பகுதி தோணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து அந்த ஆற்றங்கரையோர இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து வருவாய்த்துறை காவல்துறை தீயணைப்பு துறையும் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வர்றதுனால வந்து தமிழகத்தில் பிலிகுண்டலும் வந்து மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் வந்து தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டுருக்காங்க கோதுமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.